இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். கொஞ்ச நாளாவே ஒரு ரூமர் மாதிரி சுத்திட்டு இருந்தது இல்ல, அஜித் குமார் வந்து இப்ப துணிவு படம் இருக்குல்ல, துணிவு படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது பொங்கலுக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த படத்தோட ப்ரொமோஷன்ல கலந்துக்க போறாருப்பா, ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்ல கலந்துக்க போறாரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. நிறைய ரூமர் சுத்திட்டு இருந்தது, அது இல்லை அப்படிங்கிற கன்ஃபார்ம் பண்ற விதமா ஒரு நல்ல படம் வந்து அதையே வந்து செல்ஃப் ப்ரொமோட் பண்ணிக்கும் அப்படிங்கிற மாதிரி அஜித் அவர்கள் சொன்னதா அவரோட மேனேஜர் சுரேஷ் சந்திரா சொல்லியிருக்காருப்பா. ஒரு ட்வீட் போட்டு சொல்லியிருக்காரு. எஸ் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, எ குட் ஃபிலிம் இஸ் ப்ரொமோஷன் பை இட் செல்ஃப் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அன்கண்டிஷனல் லவ் அஜித் குமார் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காரு. அவரோட போஸ்ட் போட்டிருக்காரு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காருப்பா. இதை வந்து சொல்லி அவர் வந்து போட சொல்லியிருக்காரு போல. ஸோ இந்த மாதிரி சொல்லியிருக்காரு என்ன அப்படின்னா, ரூமர்லாம் சுற்றிச்சுன்றதில்ல, அந்த ரூமருக்கெல்லாம் முட்டுப்புள்ளி வைக்கிற மாதிரி தான் இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு அஜித் குமார். ஒரு நல்ல படம் அதுவே ப்ரொமோட் ஆயிருக்கும். இப்போ ரீசெண்டாக அப்படி வந்து படம் அப்படின்னு பார்த்தோம்னா காந்தாரா. இந்த படம் வந்து கன்னடத்தில் மட்டும்தான் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் என்னப்பா படம் எடுத்து வச்சிருக்கீங்க அப்பா, சூப்பராக இருக்கேப்பா அப்படிங்கிற மாதிரி படத்தை எல்லா லாங்குவேஜ்லும் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா டப் பண்ணி தமிழில் கூட ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. நான் கூட தேட்டரில் பார்த்தேன், செம்ம எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ கூட ஓடிட்டு இருக்குதுங்க, நீங்கள் பார்க்கல அப்படின்னு வச்சுங்க, தயவு செஞ்சு போய் பார்த்துருங்க, மிஸ் பண்ணிடாதீங்க அப்படிங்கிறத சொல்கிறோம். அந்த மாதிரி ஒரு படமாக தான் இருக்கும் இந்த படம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க துணிவு அப்படிங்கிறது. ஸோ அது தன்னைத்தானே செலிப்ரேட் பண்ணிக்கும், அது தன்னைத்தானே வந்து ப்ரொமோட் பண்ணிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அஜித் குமார். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாமே பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுது படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு அஜித் சொன்ன இந்த கருத்துக்கு உங்களோட தாட் என்ன, உங்களோட கமெண்ட் என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, அப்பதான் நாங்க போற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலரா வரும்.